பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி தீவிர இதய நோய் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வடிவேலு, விவேக் உள்ளிட்ட காமெடி ஜாம்பவான்களுடன் நடித்துள்ளார் போண்டாமணி. இலங்கையைச் சேர்ந்தவர். இவர் சிங்கப்பூரில் பணிபுரிந்த போது ஒரு நிகழ்ச்சிக்காக அந்நாட்டுக்கு சென்ற இயக்குநர் கே பாகியராஜுடன் ஏற்பட்ட பழக்கத்தை அடுத்து பவுனு பவுனு தான் திரைப்படத்தில் துணை வேடத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். 270 மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் துணை வேடங்களில் பணியாற்றியுள்ள இவர் கடந்த 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார். முன்னதாக கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைவதற்காக முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் போண்டாமணி. காமெடியால் ரசிகர்களை கவர்ந்த போண்டாமணி தீவிர உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். 58 வயதாகும் போண்டாமணிக்கு திடீரென இதய கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் உடனடியாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர்.